வெல்கம் டு தமிழ். அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் தான் இன்றைய தேதியில் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர். அவரது சொத்துக்களுடைய மொத்த மதிப்பு 131 பில்லியன் டாலர்கள். இவ்வளவு பெரும் சொத்துக்கள் உள்ள ஜெஃப் தானே உலகில் நம்பர் ஒன் என்றால் கண்டிப்பாக கிடையாது என்கிறது கூகுள். அப்படியானால் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் யார் என்று பார்த்தோமேயானால் இந்த தேடலுக்கு விடையாக வருகிறார் ஒரு ஆப்பிரிக்க நாட்டவர். ஆப்பிரிக்க நாட்டவரா? ஆமாம், ஆப்பிரிக்க நாட்டவரே தான். அது மட்டுமல்லாமல் இன்று வரை வாழ்ந்தவர்களில் இவரை விட பெரிய பணக்காரர் வேறு யாருமே இல்லை என்னும் அளவிற்கு மிக பெரும் பணக்காரராக இருந்தவர்தான் இந்த ஆப்பிரிக்கர். அவர்தான் தங்க மன்னன் என்று வரலாறு செல்லமாக அழைக்கக்கூடிய மன்சா மூசா, மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் மன்னர். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்று பார்த்தால், அவரது மொத்த செல்வத்தின் பெருமானம் எவ்வளவு என்பது இன்று வரை கணக்கு பார்க்க முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. மன்சா மூசாவின் செல்வத்தோடு ஒப்பிடும்போது ஜெஃப் உடைய செல்வம் போலியோ சொட்டு மருந்தின் அளவை போன்றதாகும். அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதுதான் அன்றைய புரியாத புதிராக இருந்தது. 14ஆம் நூற்றாண்டு சந்திர மண்டல பயணம் அந்த புதிருக்கு விடை தேடி ஆர்ப்பரிக்கும் அலைகளை பிளந்து கொண்டு ஒரு பெரும் கூட்டம் போகிறது. ஒரு பெரும் கடற்பயணம். அது சும்மா கும்மா பயணம் கிடையாது. மொத்தமாக 1000 கப்பல்கள், எல்லாமே அன்றைய போயிங் 737 MAX 8 தயாரிப்புகள். ஒவ்வொரு கப்பல்லையும் 1000கணக்கான ஆண்களும் பெண்களும், கூடவே அவர்களுடைய அடிமைகளும், அவர்கள் எல்லோருமே கடல் மீது அளவிலா காதல் கொண்ட கடல் வெறியர்கள் என்பதனால அவர்களுக்குள்ள உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை இந்த ஒரு ஒற்றுமை தான். அந்த பெண்ணும் பெரிய கடற்கரை கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர்தான் மன்சா அபுபக்கர், மாலியுடைய அன்றைய மாமன்னர். அவர் யாருடைய துரதிருஷ்டமோ போனவர்கள் போனவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்தோ பரிதாபம், யாரும் மீண்டும் திரும்பி வரவே கிடையாது. எப்படி கடந்த வருடத்தில் மலேசிய விமானத்தில் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று நம்மளுக்கு தெரியாதோ, அதை போலத்தான் அன்னைக்கு அவங்க போனது இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கிறது. கடற்பயணம் போன அண்ணன் தம்பிக்கு அழகிய கடற்கனிகளை பிடித்து கொண்டு இன்றோ நாளையோ வருவான் என்று வழிமேல் விழி வைத்து பார்த்திருந்த மூசாவுக்கு வேறு வழி இல்லாமல் அண்ணனுடைய ராஜ்யத்தை பொறுப்பெடுக்க வேண்டியதாயிற்று. அப்போது அவருக்கு வெறும் 32 வயது தான் ஆகியிருந்தது. இருந்தாலும் இனி அவர்தானே மன்சா மூசா, சிங்கத்தின் தம்பியும் சிங்கம்தான் என்பது போல அவருடைய ஆட்சியின் கீழ் மாலி ராஜ்யம் விஸ்வரூபம் எடுத்து கணிசமாக பெருத்து வளர்கின்றது. இன்றைய திம்புக்டு உள்ளிட்ட 24 பெருநகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டு மாலியுடைய ராஜ்யத்தின் கீழே வருகின்றன. இப்படியாக இன்றைய நைகரில் இருந்து செனகல், மெரிட்டானியா, மாலி, பர்கினா, பசோ நைகர், காம்பியா, கினிபிசாவ், கினி மற்றும் ஐவரி கோஸ்ட் வரையிலான முழு நிலப்பரப்புமே ஒவ்வொன்றாக மன்சா மூசாவின் கவரேஜுடைய எல்லைக்குள் வருகின்றன. இவைகள் எல்லாம் நிலங்கள் மட்டுமல்ல, பொன் விளையக்கூடிய பூமிகளாக இருந்தது. எங்கெல்லாம் தங்கம் இருக்கிறது அங்கெல்லாம் வியாபாரம் கொழிப்பது வளமைதான் என நாட்டுப்புற அரேபிய பாடலுக்கு அமைய இங்கேயும் வர்த்தகம் தலை தூங்கி நின்றது. இன்றைய சீனாவைப் போல உலகின் ஒட்டுமொத்த வியாபாரமும் அவர்களுடைய கைகளில்தான் இருந்தது. அன்றைய நாட்களில் வெளிவராத ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் கணக்குப்படி உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக வலம் வருகிறார் மன்சா மூசா அவர்கள். இதற்கு காரணம் ஒட்டுமொத்த உலக தங்கத்தின் அரைப்பகுதிக்கு மேல் மன்சா மூசாவின் கசானாவில் இருந்ததுதான். நல்ல காலம், அன்று அமெரிக்கா என்ற ஒரு நாடோ அல்லது பயங்கரவாதத்திற்கு எதிராக யுத்தம் செய்ய இருக்கவில்லை மன்சாவை கொள்வதற்கு. என்னதான் மன்னாதி மன்னனாக நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்தாலும் மனிதனாய் இருந்தால் கவலைகள் இருக்கத்தானே வேண்டும். மனிதனாய் பிறந்த மன்சாவின் மனத்தையும் ஆழ்ந்த கவலை ஒன்று அழுத்தி கொண்டே இருந்தது. அதுதான் இதுவரை தானோ அல்லது தனது சாம்ராஜ்யத்தை ஆண்ட முன்னைய மான்சாக்கள் யாருமே ஹஜ் பயணம், அதாவது மெக்காவிற்கு போகவில்லையே என்ற பெரும் கவலை இருந்தது. அந்த கவலையை நீக்குவதற்காகவும், என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டானே பாவி என்று எதிர்காலத்தில் இந்த பேஸ்புக் போராளிகள் எழுதிவிடக் கூடாது என்பதற்காகவும்
மக்காவிற்கு புனித யாத்திரைக்கு செல்ல முடிவு செய்தார் மன்சா மூசா அவர்கள். தனது பரம்பரையில் கரை துடைக்கும் இந்த புனித பயணத்தை மிக உன்னதமாக மாற்ற வேண்டும் என்று திட்டமும் தீட்டினார். மிக்க பக்தியுள்ள மனிதர், நல்ல மன்னர், வாரி வழங்கும் கொடைவள்ளல் என்றெல்லாம் போற்றப்பட்ட மன்சா மூசா மன்னர் ஹஜ் பயணம் புறப்படுகிறார் என்ற செய்தி காட்டுத்தீயாய் நாடு முழுக்க பரவியது. மொத்தம் 4950 கிலோமீட்டர் நெடுந்தூர தொலைதூர பயணம். இதில் முக்கால்வாசி சஹாரா பாலைவனம், மீதி எகிப்திய நிலம். இதுதான் அன்றைய கூகுள் காட்டிய படம். மன்சா மூசா மட்டும் ஹஜ்ஜிற்கு போகவில்லை, கூடவே முழு நகரத்தையும் அழைத்து போகிறார். பாலைவனத்திற்குள்ளால் ஒரு முழு நகரமே நகர்கிறது. கட்டடங்களை தவிர மந்திரிகள், அரசு அதிகாரிகள், படை வீரர்கள், மருத்துவர்கள், வர்த்தகர்கள், ஒட்டக சிப்பாய்கள், தனவந்தர்கள் என ஆண்கள் மட்டும் 60,000 பேர், அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காகவே 12,000 அடிமைகள், பயண வாகனங்களாக கிட்டிய கணக்கில் 10,000 ஒட்டகங்கள் மற்றும் குதிரைகள், 4 மாத தொலைதூர பயணத்திற்கு தேவையான உணவுகள், சமாளிப்பதற்கு வேண்டி 100 கிலோமீட்டர் நீளமான செம்மறியாட்டு பட்டிகள், பயணத்தில் கைச்செலவுக்காக 100 தங்க ஒட்டகங்கள், அந்த ஒவ்வொரு தங்க ஒட்டகத்திலும் ஒரு 100 பவுண்டு கொண்ட தூய பசும்பொன் முட்டைகள், இப்படி ஒரு பெரும் கூட்டம் பாலைவனத்தூடே போனால் எப்படி ஒரு பிரம்மாண்டமாயிருக்கும்! அப்பாடா, பிரம்மாண்டம் காட்டுவதில் மன்சா மூசாவிடம் எவரும் ஜெயிக்க முடியாது. இந்த பெரும் கூட்டம் எகிப்தை அடைந்ததும் அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் கைகால் புரியாத மிக பெரும் கொண்டாட்டமாக இருந்தது. இப்படி ஒரு தங்க கூட்டத்தை அவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்னோ பின்னோ கண்டது கிடையாது. அதுவும் இல்லாமல் மன்சா மூசா குறைவில்லாமல் வாரி வாரி வழங்கும் தர்ம சீலராகவும் இருந்தார். இனி என்ன, முழு எகிப்திற்கும் பெருநாள்தான். கைரோ எங்கும் தங்க மரம் உழைத்து பூத்து குலுங்குகிறது போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது. மன்சாவின் இந்த தாராள தர்மத்தினால் 10 வருடங்களுக்கு எவ்வித தொழிலும் செய்ய தேவையில்லாத அளவு தங்கத்தை ஒவ்வொரு உள்ளூர்வாசியும் நன்கொடையாக பெற்றார்கள். தர்மம் என்றால் அப்படி ஒரு தர்மம். சும்மா சட்டப்படி சும்மா கிடைத்த தங்கத்தை வைத்து கொண்டு எல்லோரும் வீட்டிலேயே இருந்ததால் எகிப்தின் மொத்த பொருளாதாரமும் அப்படியே நமது நாட்டின் இன்றைய பொருளாதாரம் போல் ஸ்தம்பித்து போனது. மன்சாவின் இந்த தங்க விபத்தினால் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பின் அளவு மட்டும் சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஹச்சை முடித்து நாடு திரும்புகின்ற வழியில் தான் கொடுத்த கொடை எகிப்து மக்களை சோம்பேறிகளாக மாற்றியிருக்கிறது என்பதை அறிந்த அவர் மிக கவலை கொண்டார். இதற்கு பிராய்ச்சித்தமாக இனி ஒரு புது விதி செய்வோம் என்று தனது நாட்டின் கல்வி கண்களை திறப்பதற்கு திட சந்தர்ப்பம் கொள்கிறார் மன்னர் மூசா அவர்கள். இதற்காக வேண்டி மக்காவில் இருந்து திரும்பும் போது தன்னோடு சேர்த்து மார்க்க அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள் என ஏராளமானோரை மாளிகைக்கு அழைத்து வருகிறார் தங்க மன்னர் மன்சா மூசா. மாலி ஆப்பிரிக்காவின் கல்வியில் கலங்கரை விளக்காய் மாறுகிறது. திம்புக்டு வருகின்ற ஒவ்வொரு அறிஞருக்கும் 200 கிலோ தங்கம் பரிசாக வழங்கப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மட்டுமின்றி நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் என பெரிய படித்த பட்டாளமே மாலியிலே படைகொள்கிறது. இதுதான் மாலி ஒரு வல்லரசான தருணம். மாலி பேரரசிற்கு யாருடைய கண்பட்டதோ தெரியாது, விதியின் விளையாட்டு அங்கே தொடங்கியது. பெரும் குடையாளியாய் ஒரு நல்ல மன்னனாய் ஆட்சி செய்து ஆப்பிரிக்காவின் அறிவு கண்களை திறந்த மன்சா மூசா 1337 ஆண்டில் தனது 57 வயதில் இறையடி சேர்கிறார். தாளாத கவலையில் துயருற்றிருந்த மக்களுக்கு இன்னும் ஒரு செய்தி பேரடியாக வந்து இறங்குகிறது. அதுதான் அவரை அடக்கம் செய்த அதே குழிக்குள்ளேயே அவருடைய மொத்த சாம்ராஜ்ய கனவுகளையும் அவரது மகன்கள் போட்டு புதைத்து விட்டனர் என்ற செய்தி. என்றாலும் மகா உன்னத சேவையாளராக, கொடையாளியாக, பேரரசனாக இருந்த மன்சா மூசாவின் பெயரை என்றுமே சொல்லும் விதமாய் அவரது காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றும் திம்பக்டுவில் நின்று நிலைக்கின்றன. மன்சா மூசா மா மனிதர். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனியோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பற்றிய அழகிய கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் பல வீடியோக்கள் நமது தமிழ் தேனி சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதையும் பார்த்து அந்த வீடியோவிற்கான கமெண்ட்களையும் லைக்குகளையும் தந்து தமிழ் தேனி சேனலை சப்போர்ட் செய்யுமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.